ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடி ஜோக் வந்து பார்த்துடலாம். நம்ம ஏன் வந்துட்டு பொங்கல் செய்கிறோம், அதான் வந்து க்வெஷ்சன். வீடியோட எண்டில் வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பொங்கல் ஸ்பெஷல் பார்ட் 2. நாங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸ் வச்சு மினி குக்கிங் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த பாட் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஏன் ஒயிட் பெயிண்ட் பண்ணுறேன்னா, அதுக்கு மேலே நம்ம எந்த பெயிண்ட் வந்து பண்ணாலுமே வந்துட்டு நல்லா பாட்டில் வந்துட்டு ஒட்டும், கொஞ்சம் வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ அதுக்காக பேஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து நான் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர், மெட்டாலிக் கலர் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த கலராக இருந்தாலும் நல்லதாக இருக்கும். ஓகே, ஸோ பாட்டை வந்துட்டு மெட்டாலிக் கலர் வந்து யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி யூ போட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷேப், அதை வந்து நான் எடுத்துகிட்டு இந்த பாட்டை சுற்றி இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மேலே டாப் பார்ட்டில் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக அச்சு வரணுன்றதுக்காக ஒரு பெயிண்ட் டியூபோட மூடி எடுத்து அதை வந்து பிங்க் கலரில் வந்துட்டு எடுத்து நான் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளேயும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துட்டு வரையலாம், பட் நான் வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் பெயிண்ட் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து பட்ஸில் எடுத்து அந்த ரவுண்டாக வச்சுருக்கோம்ல பிங்க் கலர், அதை சுற்றியுமே வந்துட்டு பட்ஸில் டாட் வச்சுக்கிறேன். இது பார்க்க வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு யூனிக் டிசைனாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ணல ஒரு யூ மாதிரி, அந்த ஷேப் வந்து ஒரு ட்ரேசிங் தான் இது. அதில் வந்துட்டு இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஒரே மாதிரி யூ வந்துட்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லோவை சுற்றி ஒரு ப்ளூ அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க, நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் எடுத்து பட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ப்ளூவை சுற்றியுமே வந்து டாட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மெட்டாலிக் க்ரீன் வந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்து அந்த ஆரஞ்சுக்கு அவுட்லைனாக வந்துட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான். நான் வந்து எனக்கு தோணுச்சுன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அது லைட் கலரில் பண்ணனால சரியாக தெரியலன்னு அப்புறம் டார்க் க்ரீன் வச்சு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் வந்து எடுத்து அதே மாதிரி திருப்பி பட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜிக்ஜாக் டிசைன் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஜிக்ஜாக் டிசைன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து திருப்பி எல்லோ கலர் வந்து எடுத்து அதாவது அந்த கார்னர்ஸில் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர், அந்த பாட்டோட நெக் பாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன், அட்ராக்டிவாக இருக்கணும்ல, அதுக்காக தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் கலர் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு யூ யூவாக போட்டு அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பிளாக் கலர் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலருக்கு அவுட்லைனாக கொடுத்துட்டு பிங்க் கலரையும் எடுத்து இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கலர் கலராக எடுத்து வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டட்னு நினச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதேமே வந்து எனக்கு பிடிச்ச இடத்துல இந்த மாதிரி வந்து ஒட்டி டெக்கரேஷன் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டுமே வந்து நான் இதே மாதிரி டிசைன் டிசைனாக பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த ப்ளூ பாட்டில் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து காட்டன் இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். காட்டன் எடுத்து கொஞ்சம் பிச்சு அழகாக வந்து அந்த பாட்டுக்குள்ள வந்து வச்சிட போகிறோம். அது பார்க்க ரொம்ப பொங்கல் மாதிரி இருக்கும்ல, நல்லா விரியணுன்றதுக்காக கொஞ்சம் பிச்சு பிச்சு பண்ணுற மாதிரி பண்ணி அழகாக வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அழகாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளூகன் வந்து உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த காட்டன் வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன். ஓகே, அழகாக வந்து பொங்கல் வந்து வழிஞ்சு ஊற்றுற மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி இன்னொரு பாட்டுக்குமே வந்து நான் செஞ்சுக்கிறேன். அதான் நான் சொன்னல டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பாட்டிலையுமே வந்து அதே மாதிரி தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டியுமே வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுவும் வந்து நான் டெக்கரேஷன் பண்ணதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து பேஸ் வந்து ஒரே கலர் கொடுத்துட்டு வெறும் ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ண ஒரு டிசைன். ஸோ மூணு பாட்டிலையுமே வந்து அழகாக நம்ம வந்து காட்டன் பொங்கல், நல்லா இருக்கா பேர். ஸோ பொங்கல் வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ மூணு பாட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கரும்புக்காக ஒரு பேப்பர் ஸ்ட்ரா எடுத்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்துட்டு நான் அப்ளை பண்ணேன். பட் எனக்கு அது வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து திருப்பி பிளாக்காக வந்து மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளன் த்ரெட் வந்து நான் எடுத்துக்கிறேன்.
உள்ளன் த்ரெட் வந்துட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன நாட் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த எக்ஸஸாக இருக்கிறது கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆச்சுன்னா ஸ்லோ பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைனாக வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிரீன் கலர் பேப்பர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி நாளாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிராஸ் டிசைனில் கட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கிராஸ் டிசைன் மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ கட் பண்ணிவிட்டு விரித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கிராஸ் வந்துடும். அதை வந்து கரும்பை வந்து சுற்றி ஒட்டிக்கிறேன். ஓகே, ஒட்டி முடிச்சாச்சு. கொஞ்சம் வந்து விரித்து விட்டால் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குல்ல, கரும்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு வந்து எடுக்கணும், பட் என்கிட்ட கார்ட்போர்டு இல்லை, ஸோ அதனால் கேன்வாஸ் போர்டு வந்து எடுத்துக்கிறேன். அது மேலே ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுட்டு ஒரு பேஸ் வந்து ஒரு ரெட் கலர் வந்து அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஒயிட் பெயிண்ட் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுக்கும் நடுவில் இந்த மாதிரி போட்டு ஒரு வால் இது வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செங்கல் இருக்குல்ல, அதாவது பிரிக்ஸ், அதை வந்து எடுத்து இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும்ல, அதுக்காக. ஓகே, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்துட்டு நான் செட்டப் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் வச்சுட்டு அதுக்கு மேலே ஹேண்ட்மேட் ஷீட் இருக்குல்ல, அது வந்து எல்லோ கலர் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த டிசைன் போட்டு ஒரு பிரிக் வால், அதையுமே வந்துட்டு பின்னாடி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த கல்லெல்லாம் வந்துட்டு அழகாக மூணு கல் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு பாட் வச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் வந்துட்டு மூணுத்தையுமே வந்து செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்தா அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி லைனாகவே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து மூணு பாட்டையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு விநாயகர் இந்த மாதிரி ஒரு சேரோடு இருக்குது, ஸோ அதையுமே வந்து நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் எங்களோட ஷோ கேஸில் இருந்தது, ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளிட்டர் பேப்பரில் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு தமிழ் எழுதி வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் கார்னரில் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச கரும்பை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த மாதிரி வந்து நான் க்ளூகன் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த சைடும் அந்த சைடும் ஒட்டியாச்சு. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுதான் வந்து இன்னையோட பொங்கல் டெக்கரேஷன். ஸோ நம்ம வந்து கடிஜோக்கான ஆன்சர் பார்த்துடலாம். பொங்கல் நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். நம்ம வந்து பொங்கல் சாப்பிட்றதுக்கு தான் செய்வோம். ஸோ இதான் வந்து கடிஜோக்கான ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.